வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு சேவல் தலையை வெட்டினதுக்கு அப்புறம் 18 மாசம் உயிரோட இருந்திருக்குங்க. அதை பத்தி தான் அந்த பதிவில் பார்க்க போறோம். அமெரிக்கால கொலராடோ அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு விவசாயி இருக்காரு, லாய்டு ஓல்சன். அவர் வீட்டம்மா பேர் பார்த்தீங்கன்னா கிளாரா. இவங்க ரெண்டு பேரும் சொந்தமாக ஒரு கோழி பண்ணை வச்சுருந்துருக்காங்க. அந்த கோழி பண்ணியில் ஓல்சனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அவ்வளோ கோழியும் பிடிச்சிட்டு வந்து ஒரு 40-30 கோழியை பிடிச்சிட்டு வந்து கடக்கடன்னு வெட்டி எல்லாரும் சந்தையில் வித்துட்டு இருந்தார். இறைச்சி வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10 என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து ஒவ்வொரு கோழியாக பிடிச்சி வெட்டும் போது எல்லா கோழியும் செத்துரும். கோழி வெட்டினோம் 2 நிமிஷம் கடக்கடன் அப்படி ரெக்கையை அடிச்சுட்டு கிடக்கும், அப்புறம் செத்து போயிடும். இதுதான் இயற்கை, அது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடந்திருக்குங்க. ஒரு சேவலை ஒரு போடு போடுதாரு, போட்டதுக்கப்புறம் அது அந்த பக்கம் தூக்கி போட்டலாம்னு பார்க்குறாரு. ஆனால் அது வந்து குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சான். அதனால் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சா, என்னடா அது ஓடுது, சரி கூட ஒரு 5 நிமிஷம் துடிச்சிட்டு அப்புறம் செத்து போயிடும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஜெட்டு வேகத்தில் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிட்டே இருந்திருக்கு. இவர் அதை பிடிக்கிறதுக்கு அவரும் உங்கள் கோழி பின்னாடியே சாரி சேவல் பின்னாடியே ஓடிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சாகலை, சரினு ஒரு பெட்டியில் அடைச்சி வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்ப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டார் மனுஷன். அடுத்த நாள் விடிஞ்சு பார்த்தா அப்பவும் அது சாகாமல் இருந்திருக்குங்க. நார்மலாக ஒரு சேவல் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரியே கொக்கரக்கோன்னு கத்திக்கிட்டு அப்படிலாம் இருந்திருக்குங்க அந்த சேவல். இதை வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம், இது வந்து ஒரு கெட்ட ஆவி பிடிச்சிருச்சு, இது அது ஒரு சைத்தான், அதனால தான் இப்படிலாம் அந்த சேவல் உயிரோடு இருக்குது அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. சுமார் நான் நடந்தது 75 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு சேவல் உயிரோடு இருக்க தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு, மீடியா, இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஊரும் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுது. இப்படி இன்னார் வீட்டில் இன்னொரு சேவல் வந்து உயிரோடு இருக்குதான்ப்பா, உயிரோடு இருக்குதான்ப்பா சொல்லி பிரபலமாயிருது. எல்லாரும் மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்காங்க. அப்போ தான் ஒரு ஆள் சொல்கிறாரு, இதை நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி கூடத்துக்கு அங்கே கொடுத்துட்டீங்கன்னா காசு நிறைய கொடுப்பாங்கல்ல, அப்படி லைஃப்பில் செட்டிலாக வழியப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் ஹோல்சேல் வந்து அப்படி பண்ணிடலாம்னு யோசிச்சுருக்காரு. ஆனால் இங்கேருந்து ஆராய்ச்சி கூடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷனில் மியூசியம் அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் வையு சொல்லி சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு 300 கிலோமீட்டர் ஆகும் இவங்க ஊர்லேருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் இருக்குமா. அதனால் ஹோல்சனுக்கு அவ்வளோ காசு இல்லைங்க அங்கேருந்து போகிறதுக்கு. இடத்துல போகிற வழியில் கோழி செத்துறக்கூடாதுல்ல அப்படியும் யோசிச்சிருக்காரு. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளூர்லேயே ஒரு சர்க்கஸை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என் கோழியை பார்க்க வரணும்னா $50 இந்திய மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் ஷோ வித்த மாதிரி காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு அப்போ வந்து மக்கள் கூட்டம் அளம்போது இந்த சேவலை வந்து பார்க்கறதுக்கு, அது அங்கிட்டு இங்கிட்டும் ஓடுது, பாடுது, ஜாடுது, பாடலை, ஓடிட்டு இருக்கு, அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிட்டே இருக்கா. அதெல்லாம் மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறேன், என்னடா அது தலையே இல்லாமல் இப்படி உயிரோடு இருக்கேன்னு சொல்லி பட்டி தொட்டி எல்லா பக்கம் இதோட புகழ் பரவுது. அமெரிக்கா ஃபுல்லாக பரவுது, ப்ரெஸ்ஸு, மீடியா, அங்கே இருக்க பெரிய பெரிய பத்திரிகை நிறுவனம் ஃபுல்லாக நம்ம இந்த சேவலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் என்ன வைக்காங்க பார்த்தீங்கன்னா, மைக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. நார்மலாக இவங்களுக்கு வந்து இது இந்த சேவலுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஊசி இருக்காங்க, சிரிஞ்சு மூலமாக தான் தானிய அதை சாப்பிடக்கூடிய தானியத்தை ஃபுல்லாக அரைச்சி லிக்யூட் ஃபார்மில் தான் உள்ளே அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி வரான். இன்னொரு சிரிஞ்சை வச்சு அங்கே வந்து அடைச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருவாரான். முக்கோஸ் அந்த மாதிரி சளி மாதிரி உள்ள அந்த இடத்துல ஒரு மாதிரி அடைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிடுவார். வழக்கம் சாப்பாடு கொடுத்துட்டு க்ளீன் பண்ணிடுவார், சாப்பாடு கொடுத்துட்டு க்ளீன் பண்ணிடுவார். ஹோல்சனோட புகழும் அந்த மைக் சேவலோட புகழும் எல்லா பக்கம் பரவ ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சால்ட் லேக் சிட்டிங்கிற ஊர்லேருந்து அழைப்பு வருது, ஹோல்சன் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சிக்கன் உங்கள் சேவலை கொண்டு வாங்க, எங்கள் எக்ஸிபிஷனில் வைங்க, கொஞ்சம் நாங்கள் உங்களுக்கு காசு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கொண்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஆராய்ச்சியாளர்கள் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி வாங்குறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது, எப்படி அது தலையை வெட்டியும் உயிர் வாழுதுங்கிறது அவங்களே கொஞ்சம் நாள் கண்டுபிடிக்க முடியலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10-20 சேவலை எடுத்து வந்து டம் டம் டம்னு வெட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லாமே செத்து போயிடுது, நம்ம மைக் மட்டும்தான் கன் மாதிரி நின்றுருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, இவர் வந்து எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி கொண்டு சர்க்கஸ் காட்டிகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஊருக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது சர்க்கஸ் காமிச்சிருந்தாரு. அப்புறம் வந்து ரூமுக்கு வரும்போது ரூமுக்கு வந்து சாப்பாடு நான் சொன்னல சிரிஞ்சில் தான் கொடுப்பாருன்னு சொல்லி, இது வந்து சிரிஞ்சில் சாப்பாடு கொடுத்துருக்காரு. அப்புறம் க்ளீன் பண்ணுவாருன்னு சொன்னல, அதை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டை அங்கே வச்சுட்டு வந்துட்டார் சர்க்கஸ் காட்டின இடத்துல. அதனால் மூச்சு திணறி அந்த சேவல் இறந்து போயிடுதுங்க. 1947 இறந்து போயிடுது. இந்த சேவலால் மட்டும் இவர் ஏர்ன் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 35 லட்சம் ரூபா வரைக்கும் இவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு இந்திய மதிப்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது நான் சொல்லலை, கூகுள்னாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேவலை கௌரவிக்கணுங்கிறதுக்காக அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த சேவலுக்கு ஒரு செலை வச்சுருக்குங்க. அவங்க ஊர்லேயே குளோரிடாவில் செலை வச்சுருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக் த ஹெட்லெஸ் சிக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களாங்க, வருஷம் வருஷம் அமெரிக்காவில் நடக்குமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி உயிரோட வாழ்ந்துச்சுன்னு அதுக்கப்புறம் அதோட பாடியை உடற்குறாய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு கோழி வந்து அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுதுலாம் பார்த்தீங்கன்னா, அது கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் அது ஃபங்க்ஷனிங்லாம் ஆகுமாங்க ஒழுங்காக. நம்மளால் ஹோல்சன் எங்கே வெட்டினாருன்னா கண்ணையும் மூக்கையும் தான் வெட்டியிருக்காரு.
ஆனால் பிரெயின் 80% பிரெயின் ஃபங்க்ஷனலிட்டிஸ் அந்த கோழிக்கு இருந்து அந்த சேவலுக்கு இருந்திருக்கு. அதனால தான் அந்த சேவல் ஜம்முன்னு நடமாடிட்டு இருந்திருக்குங்க. அதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப மாதத்துக்கு அது செத்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கவே செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் ரொம்ப பழமையான இன்ஃபர்மேஷன். இதை நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கன்னு நினச்சிங்கன்னா நான் இதை ரீட் பண்ண இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, 75 வருஷம் ஆகுது, ஆனால் நான் இதை தற்செயலாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அப்படி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.